ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு பழம்பெரும் நடிகை ஜி சகுந்தலா அவர்களை பற்றி பதிவு பண்ண வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நேராக வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். 1932 ஆகஸ்ட் 19 சிதம்பரத்தில் இவங்க பிறந்ததாக பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மிகச்சிறந்த நடிகை மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஆடலரசியும் கூட அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரங்கள், வில்லி கதாபாத்திரங்கள், நகைச்சுவை கதாபாத்திரங்கள், இப்படி பல பரிமாணங்களில் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் ஜி சகுந்தலா அவர்கள். இவங்களுடைய முதல் அறிமுகமே கல்பனா என்ற மிகச்சிறந்த ஒரு நடன திரைப்படத்தில் இவங்க அறிமுகமாகியிருக்காங்க. ஒரு ஹிந்தி திரைப்படம் அதுவும் கூட. அந்த திரைப்படத்தை இயக்கி தயாரித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மிகச்சிறந்த நடன கலைஞர்களான உதயசங்கர் மற்றும் அவருடைய மனைவியான அமலா சங்கர் இருவரும் இணைந்து எடுக்கப்பட்ட கல்பனா என்ற திரைப்படம். இதில் வந்து ஜெமினி என்று சொல்லக்கூடிய எஸ் எஸ் வாசன் அவர்களோட இணை தயாரிப்பு இந்த திரைப்படத்தில் முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இந்த திரைப்படத்தை உருவாக்க பாடுபட்டிருக்காங்க. 1948 இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ரிலீஸ் பண்ணப்போ இந்த திரைப்படத்தில் அதிகமான நடனங்கள், அதாவது இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை நடனங்களும் அதில் பரிமாறப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அது மட்டும் இல்லாமல் ஒரிசா, வங்காள நடனங்களும் இங்கே பெரிய அளவில் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திரைப்படத்தின் மூலியமாக. இந்த திரைப்படத்தின் கதையின் சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திரைப்படத்தோட கதையின் சாராம்சம் ஒரு நடன கலைஞன் ஒரு சிறிய பெரிய கலாமண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்பது தான் அவனுடைய கனவும் கற்பனையுமாக உருவாக்கப்பட்ட கதையாக உதயசங்கர் அவர்களே எழுதி இயக்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அந்த கதையம்சம் உள்ள அந்த திரைப்படத்தில் அதிகமான நடனங்களை ஆடி மிகப்பெரிய பேரின் புகழும் பிற்காலத்தில் பெற்றவங்க யார் அப்படின்னா, லலிதா பத்மினி சகோதரிகள். அவங்க தான் பெரிய அளவில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்த லட்சுமிகாந்தம், அது மட்டும் இல்லாமல் ஜி சகுந்தலா அவர்கள், இவங்க இருவருமே கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்ததில், அதாவது தமிழ்நாட்டு வகையில் சேர்ந்தவங்க இவங்க இருவரும், அதாவது இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து நடன கலைஞர்களும் நடிகைகளும் இதில் பங்கேற்றாங்க அப்படிங்கிறாங்க. அதில் இவங்களும் பங்கேற்று நடிச்சிருக்காங்க. ஆனாலும் பெரிய அளவில் இவங்களால் பரிமளிக்க முடியல. லட்சுமிகாந்தம் கூட திரும்பவும் தனித்து பல திரைப்படங்களில் நடனங்கள் ஆடினாங்க, நடித்தாங்க. ஆனால் இவங்களால் திரும்பவும் பெரிய அளவில் பரிமளிக்க முடியல. அதற்கு பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸ் உருவாக்கிய 5 வருடங்கள் கழித்து வந்த 1953 வந்த மந்திரிகுமாரி, இந்த திரைப்படத்தில் முதல் முறையாக நம்முடைய மக்கள் திலகத்தின் ஜோடியாக இவங்க அறிமுகமாகறாங்க. தமிழுக்கே அப்போ தான் இவங்க அறிமுகமாகறாங்க அந்த திரைப்படத்தின் மூலியமாக. அந்த திரைப்படத்தின் மூலியமாக அறிமுகமாகும் போது கூட அதில் கதாநாயகிக்கு சாதாரண அந்தஸ்து கிடையாது. அதாவது அந்த திரைப்படத்தில் கதையின் நாயகிக்கு தான் அதிக அந்தஸ்தே தவிர கதாநாயகிக்கு அந்தஸ்து கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த கதையோட சாராம்சம். அந்த கதையில் நடித்த தோழிகளாக இருவர் நடிச்சிருப்பாங்க. அதாவது அந்த திரைப்படத்தின் கதாநாயகி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க தான் ஜீவரேகா என்ற கதாபாத்திரத்தை இவங்க செய்திருப்பாங்க. கூட அமுதவள்ளி என்ற கதாபாத்திரம் தான் அதில் அதிகமாக பேசப்பட்டது அப்படிங்கலாம். ஏன்னா மாதிரி தேவி அப்படிங்கிறவங்க தான் அந்த கதாபாத்திரத்தை செய்தாங்க, அமுதவள்ளி என்ற கதாபாத்திரத்தை. ஆனால் அமுதவள்ளி கேரக்டர் தான் அங்கே நின்றுச்சே தவிர ஜீவரேகா என்ற கதாபாத்திரம் ஒரு கதாநாயகி, அதாவது எம்ஜிஆருக்கு ஜோடி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் அவங்க நிற்க முடிஞ்சதே தவிர, அந்த அமுதவள்ளி கேரக்டருக்கு சமமான கதாபாத்திரம் இவங்களுக்கு வழங்கப்படலைங்கிறது தான் உண்மையிலும் உண்மை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நடித்த திரைப்படங்கள், கதாநாயகியாக நடித்த திரைப்படங்களே 3 தான். மந்திரிகுமாரி 1, அம்மையப்பன் எஸ்எஸ்ஆர் அவர்களோடு இணைந்து நடித்ததாக பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ஆர் அவர்களோடு இணைந்து நடித்த அம்மையப்பனும் மந்திரிகுமாரி இந்த 2 திரைப்படங்களுக்கும் வசனங்களை எழுதியவர் யார் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதற்கு அடுத்து இவங்க நடித்த திரைப்படம் என்ன அப்படின்னா, சின்னதுரை டிஆர் மகாலிங்கம் அவர்களுக்கு இரட்டை கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்தார் அந்த திரைப்படத்தில். அந்த திரைப்படத்தில் ஒரு ஜோடி எஸ் வரலட்சுமினா ஒரு ஜோடி ஜி சகுந்தலா அவர்கள் பண்ணாங்க. அதற்கு பிறகு இவங்களுக்கு கிடைத்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நகைச்சுவை கதாபாத்திரங்கள், வில்லி கதாபாத்திரங்கள், இப்படி தான் இவங்களுக்கு கதாபாத்திரங்கள் அமைய ஆரம்பிச்சது. சந்திரபாபு அவர்களோடு இணைந்து நடித்தாங்க. அது என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா, மோகன சுந்தரம். அந்த மோகன சுந்தரம் திரைப்படத்தில் வித்தியாசமான டூயட் பாடல் சந்திரபாபுவோடு இணைந்து வந்திருக்கும். அதாவது இவங்க பாடும்போது தமிழில் ஆரம்பிப்பாங்க, அதற்கு பிறகு சந்திரபாபு வரும்போது ஆங்கிலத்தில் ஆரம்பித்து அந்த பாடலை வந்து வேற லெவலில் வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஜி சகுந்தலா அவர்கள். அதே மாதிரி சந்திரபாபு அவர்களோடு இணைந்து நடித்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதே மாதிரி அதற்கு அடுத்த திரைப்படமான நாடோடி மன்னன், தடுக்காதே என்னை தடுக்காதே, அந்த பாடல் வேற லெவலில் வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சந்திரபாபு ஜோடியும் இவங்களும் வேற லெவலில் வெற்றி அடைஞ்சாங்க இந்த திரைப்படத்தின் மூலியமாக அப்படிங்கிறாங்க நாடோடி மன்னன். அதற்கு பிறகு காக்கா ராதாகிருஷ்ணனோடு இணைந்து இவங்க நடித்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாய்க்கு பின் தாரம். அதையும் நகைச்சுவை பாம்பு போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆரவள்ளி திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை பட்டாளத்தோடைய கருணாநிதி உட்பட நிறைய பேர், அதில் ஏ கருணாநிதி உட்பட நிறைய
பேர் காமெடியன்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து நகைச்சுவை பாட்டலாத்தோடு அங்கேயும் நிறைய குபீர் சிரிப்பு வெடித்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கேரக்டரும் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்து கொடுத்து வைத்தவள், கொடுத்து வைத்தவள் திரைப்படத்தில் வந்து இவங்க தங்கவேலுவோடு இணைந்து நடிச்சிருந்தாங்க, அதுவும் நல்ல வேற லெவல் வெற்றி அடைஞ்சது. அதற்கு அடுத்து மன்னாதி மன்னன், மன்னாதி மன்னனில் குலதெய்வம் ராஜகோபாலோடு இணைந்து அவரோட அவர்கிட்ட இவங்க டான்ஸ் கற்றுக்கணும்னு போய் நிற்பாங்க ஜி சங்கத்தில் அவர்கள். அவங்க வந்து ஊசி பாசிமணி டான்ஸ் எல்லாம் அவர் அவங்களுக்கு சொல்லி தருவார். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் நினைந்தது. அதற்கு அடுத்து அவங்க செய்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள் என்னென்ன, வில்லி கதாபாத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் கொண்டு வர நான் சொன்னேன். இந்த முதல் பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும்